ஏஜியா வேற லெவலத்தில் சொல்றதுல தெரியல, வேற லெவல். அந்த ஒரு ஒரு ஃப்ரேமும் ஒபிலி கிருஷ்ணா வேஷேஷன் தமிழ்மொழி கொஸ்டின் வச்சா மாதிரி இது ஒரு ஒரு ஃப்ரேமும் ப்ரெசன்ஸ் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மட்டும் தான் படம். அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஓகே, ஒன்றும் பெருசாக இல்லை. கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. பெரிய டான் டான் மாதிரி பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் படத்துல ஆமா படமே ஓவர் ஓவரால் நல்லா இருந்துச்சு. இந்த தலன் டைட்டில் வச்சிருக்காங்க, அதுக்கு ஏத்த மாதிரி ஃபில்ஃபில் பண்ணி. அதான் பெரிய டானா ஃபுல்லா டோட்டல் பெரிய டானா நினைச்சிருக்காப்ல. அதான் அல்டிமேட்டா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மாசான படம் இல்ல, மாசான படம் என்ன ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, என்ன எதிர்பார்த்தனா எஸ்டிஆர் என்ன சொல்றது, பயங்கரமா ஒரு கேஜிஎஃப் அந்த டைப்ல எதிர்பார்த்தோம். ஓகேவா தான் இருந்துச்சு படம். எஸ்டிஆருக்காக பாக்கலாம், அவள் தான் பாட்டு அந்த பயங்கரமா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் பிச்சிட்டாரு, கொஞ்சம் வருத்தமா தான் வருது. மத்தபடி வேற லெவல்ல நடிச்சிருக்காரு. ஆமாண்ணா, காண்டாதான் இருந்தோம். இன்டர்வியூல இருந்து வேற லெவல்ல என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு. நல்ல ஒரு மூமெண்ட்ல இட்டுன்னு போய் வச்சாரு. அவரும் சூப்பரா நடிச்சிருக்காரு, அவரும் எந்த ஒரு குறையும் இல்ல, சூப்பரா நடிச்சிருக்காரு. சின்ன வயசுல வேற லெவல். அவரும் வேற லெவல். என்ன பிடிச்சிருக்கு அப்புறம் என்ன? நல்லா இருக்கு, அந்த தாடி எல்லாமே நல்லா இருக்கு. அதே இடத்துல வேற படம் வேற மாதிரி எடுக்கலாம் எஸ்டிஆர் வச்சு. ஸோ யா, தேங்க்யூ தேங்க்யூ. சிம்பு மாசா இருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. அதை விட தரமா பண்ணிருக்காரு. இவரோட யூனிக் ஸ்டைல அவர் பண்ணிக்கிறாரு, நல்லா இருக்கு, நல்லாவே இருக்கு. நிறையவே தெரியுது, போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஆஃப்லையும் இல்லை, ஆஃப்லையும் ஆமா. ஸோ எஸ்டிஆர் வர சீன்லாம் எல்லாமே நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. அந்த சென்டிமெண்ட்லாம் நல்லா ஒர்க் ஆயிருக்கு, அவங்க அக்கா தங்கச்சியோட ஒர்க் ஆயிருக்கு. ஸோ